ஹலோ, வெல்கம் டு வெங்கடேஷ்வர் சிதம் திரு சமையல், பிரசன்ட் பை இதயம் ஆயில். பிரீத்தி, பாரிஸ் சுகர், பாரிஸ் அவுட் சைட், நம்பிக்கை இன்சைட். கண்டினியூஸாக பேச்சுலர்ஸ் டிஷ்ஷஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்நாக்ஸில் வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து அரைச்சி ஊற வச்சு அப்புறமா கலந்து அதுக்கப்புறமா தட்டி ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறது, இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு நாலு விஷயத்தை போட்டோமா, தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணோமா, ஆயிலில் புழிஞ்சி எடுத்தோமா அப்படின்னுங்கிற மாதிரி ஒரு ஸ்நாக் வேணும் அப்படின்னாங்க. சரி, பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்காக ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய, கடலமாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு ரிப்பன் பக்கோடா. இந்த ரிப்பன் பக்கோடா வந்து பேச்சுலர்ஸ்க்கு கேட்கவே வேண்டாம், இதை இருக்கிறதுல பெஸ்ட் சைட் டிஷ், பெஸ்ட் ஸ்நாக். ஸோ அந்த ரிப்பன் பக்கோடா வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று, அரிசி மாவு ஜாஸ்தி வச்சு கடலமாவு ரொம்ப கம்மியாக போட்டு பண்ணுவாங்க, அது கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் இருக்கும், லைட் கலரில் இருக்கும். இன்னொன்று, கடலமாவு வந்து ஜாஸ்தி வச்சு அரிசி மாவு கம்மியாக வச்சுருக்கிற ரெசிபி வந்து மிளகாத்தூள்லாம் போட்டு கொஞ்சம் ரெட் கலரில் ப்ரௌனிஷ் கலரில் வரும். இன்றைக்கி நான் செய்ய போகிறது வந்து அந்த ரெண்டாவது விதம். எதுக்குன்னா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கொஞ்சம் லைட்டாக காரசாரமாக இருக்கிற ரிப்பன் பக்கோடா வந்து ரொம்ப ஃபேமஸ் இந்த ரிப்பன் பக்கோடாக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன் திங், கடலை மாவு நல்ல மாவாக இருக்கணும். நல்ல மில்லில் அரைச்ச கடலமாவை, பிராண்டட் கடலமாவாக வாங்கிக்கிங்க. நான் இங்கே 500 கிராம் கடலை மாவு வச்சுருக்கேன். இந்த 500 கிராம் கடலை மாவுலையும் நான் மாவு மிக்ஸ் பண்ணிடுறேன். இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ ரிப்பன் பக்கோடா வரும். இந்த 1/2 கிலோ கடலை மாவுக்கு நான் இங்கே 50 கிராம் அரிசி மாவு வச்சுருக்கேன், அவ்வளோதாங்க. 1:10 ஒரு அரிசி மாவுக்கு 10 கடலை மாவு, அதுதான் எங்கள் ஸ்டாண்டர்டு. இதே வந்து நீங்கள் அரிசி மாவில் பண்ணுறதா இருந்தால் 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 கிராம் கடலை மாவு போட்டு பண்ணுற ரெசிபியும் பண்ணலாம். இங்கே நான் 1/2 கிலோ கடலை மாவுக்கு 50 கிராம் ரைஸ் ஃப்ளார் போட்டிருக்கேன். அதில் இந்த ரிப்பன் பக்கோடாக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா வெள்ளை எள் 1 டேபிள்ஸ்பூன், ஓமம் அஜ்வைன்னு சொல்லுவாங்க அது 1/2 ஸ்பூன், அதுக்கப்புறமா நல்ல 1 ஃபுல் டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பெருங்காயப்பொடி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து கடலமா பயங்கர கேஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சரிச்செல்லாம் வரும். இந்த பெருங்காயம் வந்து இட்ஸ் வெரி மெடிசினல், அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து நம்ம பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கே நான் காஷ்மீரி சில்லி பவுடர் வச்சுருக்கேன், அது நல்ல ஹீப்டு டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போட்டுட்டு இங்கே நான் பட்டர் வச்சுருக்கேன், வெண்ணெய், ரெகுலர் குக்கிங் பட்டர், உப்பு போடாத பட்டர். அதை இது பாருங்கள், 1 ஹீப்டு டேபிள் ஸ்பூன், 20 கிராம் இருக்கும் மேக்ஸிமம், 20 கிராம். அந்த 20 கிராம் பட்டரை ஒரு சூடான பேனில் இப்படி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணால் அந்த சூடுலேயே வந்து இந்த பட்டர் மெல்ட் ஆகும். 20 கிராம், 20-25 கிராம் பட்டருங்க, அதுக்கு மேலே போடாதீங்க, அப்புறம் அது பட்டர் முறுக்கு மாதிரி ஆகிடும், ரிப்பன் பக்கோடா மாதிரி வராது. இது எதுக்குன்னா ஒரு எக்ஸலன்ட் சாஃப்ட்னஸ் கொடுக்கும், அந்த க்ரன்ச்சினஸ்லேயே ஒரு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி பட்டரை மெல்ட் பண்ணிவிட்டேன். அந்த 20 கிராம் பட்டரை இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். லைட்டாக சூடாக இருக்கும் இந்த பட்டர், ஆட் பண்ணியாச்சா, நல்லா முடிஞ்சு போச்சு வேலை, அவ்வளோதான். இவனை இப்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணும்போது அந்த சில்லி பவுடர், அரிசி மாவு, கடலை மாவு, ஓமம், உப்பு, பெருங்காயத்தூள், கடைசியாக போட்ட பட்டர், இவனை எல்லோரும் நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகும். இப்போது இதை சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகணும். நீங்கள் கேட்கலாம், என்ன கடலை மாவுலேயே பண்ணி நம்ம எதுக்கு அரிசி மாவு ஒரு 50 கிராம் போட்டிங்க அப்படின்னா, அந்த அரிசி மாவு தான் இதை ஹோல்ட் பண்ண போகுது. இந்த கடலை மாவை பைண்ட் பண்ணி அந்த கிறிஸ்பினஸ் க்ரன்ச்சினஸ் கொடுக்கறது வந்து அந்த அரிசி மாவு தான். இது வந்து பொறுமையாக இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பொறுமையாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா அங்கங்கே லம்ப் லம்பாக நின்றுடும். பார்த்துங்களா, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற இந்த டோ, இந்த பூரி மாவு மாதிரி ட்ரையாக, சப்பாத்தி மாவு மாதிரி ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். அந்த ஸ்டிக்கியான டோவை இது மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிங்க. இதுக்கு மேலே நான் கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் என்ன என்ன வேணால் யூஸ் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே ஆயிலில் போட்டு
ஒரு 10 நிமிஷத்துக்கு இவனை சைடில் வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் இவன் இப்படியே இருக்கட்டும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு ஆயிலை சூடு பண்ணுறோம். நான் இங்கே வறுக்கிறதுக்குன்னே புறப்படுத்த மந்த்ரா கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த ஆயில் சூடாகும் போது இங்கே இந்த மாதிரி முறுக்கு அச்சு இருக்குது தெரியுமா, இந்த முறுக்கு அச்சியில் இது மாதிரி ரிப்பன் பக்கோடாவுடைய அச்சு இருக்கும், இது மாதிரி லைன் லைனாக இருக்கும். இதை இது உள்ளார போட்டு வச்சுங்க, ரெடியாக வச்சுங்க. இங்கே மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவை இந்த குழலுக்குள்ளார இது மாதிரி உருட்டி, எண்ணெய் இருக்கிறதுனால நல்லது, இது உள்ளார ஒட்டாது. இது மாதிரி உள்ள ஸ்டஃப் பண்ணி இதை மூடிடுங்க. இந்த ஆயில் நல்லா சூடான பிறகு இங்கே நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்கிற இந்த முறுக்கு புழியறதில் இந்த மாதிரி ஆயிலுக்கு மேலே டைரெக்டாக புழிய போகணும். இது வந்து ரவுண்டாக வரணும் அப்படிலாம் நீங்கள் எதுவும் இது பண்ணாதீங்க. இது எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி அப்படியே ஆயிலில் சுற்றி விட்ருங்க. இது ரிப்பன் ரிப்பன் ரிப்பனாக வந்துடும். அவ்வளோதாங்க, மேட்டர் ஓவர். இவன் பாட்டுக்கு வேகுவான். இவன் வேகும்போது யூஸ்வலாக இது போட மாட்டாங்க, பட் எனக்கு கடலை மாவில் எது ஃப்ரை பண்ணாலும் அந்த பெருங்காயம் அது கருவேப்பிலை ரொம்ப பிடிக்கும். இது ஃப்ரை ஆகும்போதே ஒரு கொத்து கருவேப்பிலை அது மேலே போட்டுருங்க. ஃபார் வாட் எவர் இட்ஸ் வர்த், அந்த கருவேப்பிலை வந்து ரோஸ்ட் ஆகி அதோடைய ஃப்ளேவர் வந்து அந்த இதில் ரிப்பன் பக்கோடாவில் விடும், கருவேப்பிலை வந்து ஆயிலில் நின்றுடும், இல்லை அதை வெளியே எடுக்கும்போது தனியாக வந்துடும், பட் இருந்தாலும் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கருவேப்பிலை இப்படி போட்டுவிட்டு இவனை நல்லா இப்படி பிரித்து விட்ருங்க. அவனாக பிரிஞ்சுப்பான், அப்படி இப்படி போயிடுவான். இதை ஒரு மீடியம் ஃப்ளேம், ஓவர் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா இது தட்டையாக ரிப்பன் மாதிரி வர்றதுனால சீக்கிரமாக கலர் வந்து ரான்சிட் ஸ்மெல் வரும், ஒரு கசப்புத்தனம் வந்துடும். உள்ளே வேகாமல் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுட்டா. ஸோ இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் நல்லா சூடான பிறகு போடுறோம். போட்ட உடனே கேஸை ஸ்லோ பண்ணுங்கள், மீடியமில் வச்சுருங்க. ஸ்லோனால் கம்ப்ளீட் ஸ்லோ பண்ணாதீங்க, நல்லா வேகாது. மீடியமில் வச்சுருங்க, ஹையில் இருக்கிறத மீடியம் வச்சுட்டிங்கன்னா அந்த ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா முருகலாகிற வரைக்கும் இது நல்லா குக் ஆகும். ஸோ அந்த மாதிரி குக் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கலரும் வந்து மெல்லமாக வரும், அதே மாதிரி அந்த கசப்புத்தன்மையும் வராது. இது உடஞ்சா பரவாயில்ல, இது மாதிரி ஆயிலில் அழுத்தி விடுங்க, அப்புறமா இப்படி எடுத்து இது பாருங்கள் அப்படி திருப்பி போடுங்க. ஸோ அந்த சைடு வேகும், ரொம்ப ஈஸிங்க. 10 நிமிஷம்தான் வேலை. இந்த ஸ்நாக்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு இந்த டப்பாவில் நீங்கள் ஏர்டைன் கண்டன் போட்டு வச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. ரசம் சாதம் ஆகட்டும், தயிர் சாதம் ஆகட்டும், லெமன் சாதம் ஆகட்டும், எதுக்கு வேணாலும் இது தொட்டுக்கலாம். ஒரு ஃபென்டாஸ்டிக் சைட் டிஷ். அப்புறமா பேச்சுலர்ஸுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வெறும் கடலை மாவு இருந்ததுன்னா இந்த மிளகாத்தூள் உப்பு பெருங்காயம் போட்டு கொஞ்சம் ஓமத்தை போட்டு நீங்கள் புழிஞ்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு வேலை. ரொம்ப ரொம்ப சிம்பிள், 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஃபென்டாஸ்டிக் ஸ்நாக். என்ன அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாதகம், என்னென்னா இது வந்து ஆயில், கடலை மாவு, மிளகாய் பொடி இது மூணுமே இருக்கிறதுனால அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு அது அவ்வளோ நல்லதில்லை. பட் மற்றபடி ஒரு ரொம்ப ரொம்ப வெர்சடைல் ஸ்நாக். இந்த பாருங்கள், இவனை அப்படியே பொறுமையாக. இதுக்கு பேர் தான் டேப் பக்கோடா, ரிப்பன் பக்கோடா, என்ன நாடா பக்கோடாவா அது கூட ஏதோ சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கு இவனுக்கு. ஆனால் நம்ம ஒன் ஆஃப் த பாரம்பரியம்ஸ் ஆஃப் த தமிழ்நாடு ஸ்நாக்ஸ்மே ரிப்பன் பக்கோடா ஹே வந்து ரொம்ப ஃபேமஸ். ஸோ இது மாதிரி ஆயிலில் போட்டு இந்த கருவேப்பிலையோடு எடுத்துட்டிங்கன்னா பாருங்கள், தங்கத்தாமரை மகளே என்னமோ போடாப்பட்டு. திருப்பி ஒரு தப்பா மாவு எடுக்கிறோம், குழா ஷேப்பில் இப்படி அமுக்கிறோம், உள்ளே எடுத்து போடுறோம், மேட்டரை ரொப்புறோம், லோடிங் ஆனவுடனே அமுகுறோம், அமுகினோடனே கரெக்டாக லாக் பண்ணது. இவன் லாக் ஆகிட்டான்னா இவனை அப்படியே டக்கு 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 புரிஞ்சிடலாம்.
Matter over. Super. Dadak, dadak, ini. Oil and everything, we watch it. You know, container and port is taken. Ripen pokoknya dalam itu, usualnya itu warman potong matangnya. Warman itu lah potongnya, kara sebenarnya orang potong oleh, ada lah warman potongnya. Ada ripen pokoknya aku kara sebenarnya kerana bintang. Naa, saya ripen pokoknya warman potongnya. Ipa ini kerana orang naraya perik, acidity perik, gastritis perik, nengir chiller perik, wajir vali perik. Indah kadal mau oleh, moraga puri pot, air lah fry puni sahaja padat, tapi itu anda lalu, anda acid reflex anda jasti pono. Adik agan aku warman potong. உங்களுக்கு ஓமத்தோட फ्लेவர் புடிக்கலனா ஓமத்தை எடுத்துருங்க ஓமம் போடாதீங்க ட்ரெடிஷனல் ரிப்பன் பக்கத்துல ஓமம் போட மாட்டாங்க எனக்கு தெரியும் போட மாட்டாங்க நான் போட்டுருக்கேன் வேணா நீங்களும் போடுங்க இல்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் பாலட பிரதமனுக்கு நான் முந்திரி பருப்பு போட்டுப்பட்ட கஷ்டம் இருக்கு ஐயோ வந்து வேகத்து கூட சீக்கிரமா வந்துருவான் மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆயில போட்டேன்னு பாருங்களேன் ஆயில போட்டனா பபிள் நல்லா வரும் அது வெந்திருச்சுன்னா பபிள் கம்மியாயிடும் இந்த பபிள் கம்மியாயிடுச்சுன்னா வெந்து போச்சுன்னு அர்த்தம் இவனை சைலண்ட்டாக ஆயிலேருந்து தூக்கிட வேண்டியதான் போட்டாச்சு அவ்வளோதான் ஒரு ஃபேன்டாஸ்டிக் ரிப்பன் பகோடா இதை நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் ஏர்டைட் டப்பாவில் இதே ஃப்ரெஷ்னஸ் ரீட்டைன் ஆகும் அவ்வளோதாங்க ஒரு எக்ஸலண்ட் ரிப்பன் பக்கோடா உங்களுக்காக ரொம்ப சுலபமாக 10 நிமிஷம் ரெடி பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுத்துருக்கேன் இதே தட்ட சமையல் பார்த்து செய்யுங்க சாப்பிடுங்க சாயங்கால நேரத்தில் சந்தோஷமாக இருங்க